அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் பீயின் வணக்கங்கள். என்எஸ்சியில் எஃப்என்டோ ஸ்டாக்ல இருக்கிற லாட் சைஸ் வந்து 33 ஸ்கிரிப்டுக்கு மாற இருக்கு. ஸோ அது எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கு மாற இருக்கு, என்எஸ்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய சர்க்குலர் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நாங்க ப்ரோக்கரேஜ் பீ ஜெரோதாவோட அபிஷியல் ஆத்தரைஸ்டு பார்ட்னரா 2012 இருந்து தமிழ்நாட்டுக்கு இருந்து வரோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட நியூஸஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் ஜெரோதால புதுசா ஓபன் பண்ணணும்னாலும் எங்களையே நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். இப்ப வந்து வாங்க எஃப்என்டோவுடைய இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய லாட் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் என்எஸ்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர். ஸோ இந்த சர்க்குலர்ல தான் இவங்க வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த ஸ்கிரிப்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற கவுண்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவுண்ட்ஸை வந்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து செகண்ட்ல இருக்கக்கூடிய ரோவை வந்து நீங்க நோட் பண்ணுங்க. அதுல வந்து 30 எஃப்என்டோ ஸ்டாக்னுடைய லாட் சைஸ் வந்து அதிகரிக்க இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா 156 ஸ்டாக்ஸ்னுடைய லாட் சைஸ் வந்து எந்தவித மாற்றமும் இன்றி இருக்கு. அதே போல 4வது ரோல பாருங்க, 3 எஃப்என்டோ ஸ்டாக்னுடைய லாட் சைஸ் வந்து குறைய இருக்குது. ஸோ இந்த டீடைல் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்து அதிகரிக்க போகுது, எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்து குறைய போகுது, எந்தெந்த ஸ்கிரிப்ட் எந்த வித சேஞ்சஸும் இல்லாம இருக்க போகுது அப்படிங்கறதா நம்ம இன்னொரு டேப்லர் காலம்ல வந்து பார்க்கலாம். இந்த எஃப்என்டோ ஸ்டாக்னுடைய லாட் சைஸ் சேஞ்சஸ் எல்லாமே ஏப்ரல் 28 இருந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல ஜூலை 2023 கான்ட்ராக்ட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாமே அமலாகிறோம். இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே லாட் சைஸ் வந்து அதிகரிக்க போறது. ஸோ அதுல வந்து நம்ம ஆர்த்தி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ட் மார்க்கெட் லாட்டா 850 இருக்குது. ஸோ இந்த ரிவைஸ்டு மார்க்கெட் லாட்டா இது 1000 மாறப்போகுது. இதே போல மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் எது எது தற்போது குறைவா இருக்குது, அதுல எது எது அதிகரிக்க போகுது அப்படிங்கறத இந்த டேப்லர் காலம்ல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எந்த வித சேஞ்சஸும் இல்லாம இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் எது எது அப்படிங்கிற டேப்லர் காலம் தான் நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய லாட் சைஸ் என்னவோ அதுலயே தொடர்ந்து இருக்கும். லாட் சைஸ் வந்து குறைவாக போற ஸ்டாக்ஸ் எது எது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். அதுல அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் இருக்கு. இது தற்போது 3500 லாட் சைஸ்ல இருக்குது. தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் படி அமலுக்கு ஜூலை 2023 வந்ததுக்கு அப்புறம் 1700 அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக் வந்து குறையும். இது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த கம்பெனிஸ் வந்து குறைய இருக்குது அப்படிங்கறத நான் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்ப நம்ம பார்த்த இந்த சர்க்குலர், அதுக்கப்புறம் நம்ம பார்த்த எந்தெந்த ஸ்டாக் வந்து உயர போகுது லாட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டாக்னுடைய லாட் வந்து இறங்க போகுது அப்படிங்கிற அந்த டேப்லர் காலமும் பார்த்தோம். ஸோ அந்த ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல போய் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நோட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அதில் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நாங்க கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.